ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்க வெந்தய தண்ணியும் இல்லை கிராம்பு தண்ணியும் நம்ம எடுத்துக்கலாமா, எப்போ எடுக்கணும், அண்ட் இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சீட் சைக்கிளிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெந்தய டீ எடுக்கலாமா இல்லை கிராம்பு தண்ணி எடுக்கலாமா இது கூடவே அப்படின்னு. நீங்கள் வந்து அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வெந்தய டீ இல்லைன்னா கிராம்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் உங்களோட ஓவுலேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த ரெண்டும் யூஸ் ஆகுது, அதாவது வெந்தய தண்ணியும் கிராம்பு தண்ணியும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அண்ட் எப்போ யூஸ் பண்ணுங்கிறதுல தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வெந்தய டீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டான பாடியாக இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வெந்தய தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே உடம்புக்கு குளுமையாக தான் கொடுக்கும். ப்ளஸ் இது வந்து எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட பீரியட் வந்து இர்ரெகுலராக இருக்கிற பட்சத்தில் இது ரெகுலராக மாற்றும். ஸோ இந்த சைக்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வெந்தய டீ எடுக்கிறோம். ஸோ இதனால் உங்களோட சீட் சைக்கிளை இது வந்து எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ணாது. செகண்ட், கிராம்பு தண்ணி. இதுவும் நீங்கள் எதுக்கு எடுக்கணும், இதோட யூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களோட ஓவுலேஷனை பூஸ்ட் பண்ணும். அதாவது உங்களுக்கு கருமுட்டை வெளிவரதுக்கும் கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் உங்களோட உடம்புல எல்ஹெச் ஹார்மோன் இருக்கணும். இந்த கிராம்பு தண்ணி எடுக்கிறனால உங்களுக்கு வந்து எல்ஹெச் ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு லெவலில் போய், அதாவது எல்ஹெச் ஹார்மோன் வந்து ரொம்ப பீக்காக இருக்கிற டைமில் தான் உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகி ஓவுலேட் ஆகும். ஸோ அதுக்கு இந்த கிராம்பு தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெந்தய டீ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்குது, உங்களுக்கு வந்து குளுமையாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சு மார்னிங் நீங்கள் அதை பாயில் பண்ணி அது வெந்தய டீயாக குடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு வந்து ரெகுலர் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தய பொடியாக கூட எடுத்துக்கலாம். வெந்தயத்தை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை நல்லா பொடிச்சு வச்சு அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்களோட இர்ரெகுலர் பீரியட் கூட ரெகுலராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை கண்டினியூவாக எடுக்கலாம். எடுக்கிறது வந்து இயர்லி மார்னிங் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் எடுத்தால்தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங் அப்புறமா தான் எடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே மார்னிங் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த வெந்தய டீ எடுத்துக்கணும். அப்படி எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், ப்ளஸ் உங்களோட பீரியட் வந்து ரெகுலராக மாறும். ஸோ நீங்கள் வெறும் வயிற்றில் இந்த வெந்தய டீ எடுத்துக்கலாம். அப்போ கிராம்பு தண்ணி எப்போ எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மார்னிங் நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடித்தப்பறவோ இல்லை ஆஃப்டர்நூன் நீங்கள் லன்ச் முடித்ததுக்கப்புறவோ இந்த கிராம்பு தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இது வந்து நீங்கள் பீரியட் ஸ்டார்ட் ஆன டேலேருந்தே எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களோட ஓவுலேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் அது வந்து வெளிவரதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டுமே கண்டினியூவாக எடுக்கலாம். கூடவே நீங்கள் சீட் சைக்கிளிங் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் சீட் சைக்கிளிங் கூடவே இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, வெயிட் லெஸ் ஆகும், உடம்பு குளுமையாகும், ப்ளஸ் பீரியட் வந்து ரெகுலர் ஆகும். இது எல்லாமே இருந்தால் கூடவே உங்களுக்கு கருமுட்டை தான் வெளிவரதுலேயும் வெடிக்கிறதுலேயும் ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் க்ளவ் வாட்டர், அதாவது கிராம்பு தண்ணி எடுக்கிறப்போ அதுவும் உங்களுக்கு சரியாகும். ஸோ கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.